கடந்த 22ஆம் தேதி இரவு என்ஐஏ கோவில் நடத்திய அந்த சோதனை அதுக்கப்புறமா வந்து ஒரு டோட்டலி 9 பிளேசஸில் மேற்கு மண்டலத்தில் 9 பிளேசஸில் வெஹிக்கிள்ஸ் டேமேஜ் பண்ணதும் அதே போல் ஷாப்ஸ் டேமேஜ் பண்ண இன்சிடென்ட்ஸ் வந்து ரிப்போர்ட் ஆச்சுது. பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம், ஈரோடு தாலுக், புளியம்பட்டி இந்த 4 காவல் நிலையத்தில் வந்து இதுக்கான எஃப்ஐஆர்ஸ் போடப்பட்டிருக்கு. டோட்டலி 5 இன்சிடென்ட்ஸ் பொள்ளாச்சியில், 2 இன்சிடென்ட்ஸ் மேட்டுப்பாளையத்தில், ஈரோடு தாலுக்கில் ஒன்று, புளியம்பட்டியில் ஒன்று. ஸோ 9 இன்சிடென்ட்ஸ் வந்து ரிப்போர்ட் ஆச்சுது. தற்போது அதில் ஈரோடு தாலுக்கில் நடந்த இன்சிடெண்ட்டில் ஈரோடு தாலுக்கில் தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற ஒரு பிஜேபி ஈரோடு பிஜேபி இளைஞரடி செயலாளராக இருந்தவர் அவருடைய கடையில் காயத்ரி ஃபர்னிச்சர் ஷாப் அப்படின்னு சொல்லி அவரோட கடையில் வந்து பேக்கெட்டில் டீசல் எடுத்துகிட்டு அந்த கடைக்குள்ளே போட்டுட்டு அதை வந்து நெருப்பு வைக்கிறதுக்கான முயற்சி நடந்தது. அதில் வந்து 4 பேர் 4 நபர்களை வந்து கைது செஞ்சுருக்கோம். 4 நபர்கள் பேர் சதாம் ஹுசேன், ஆஷிக், ஜாஃபர், கலீல் ரஹ்மான் அப்படிங்கிற 4 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் சதாம் ஹுசேன் என்பவர் எஸ்டிபிஐ இயக்கத்தை சார்ந்தவர். அதே போல் மற்ற வழக்குகளையும் மேட்டுப்பாளையம் மற்றும் பொள்ளாச்சி வழக்குகளையும் பொள்ளாச்சியில் நடந்த 5 வழக்குகளும் ஒரே நபர் தான் செய்தார் அப்படிங்கிறதையும் கண்டறியப்பட்டது. மேட்டுப்பாளையத்தில் 2 அஃபென்சஸ் அதுவும் ஒரே நபர் தான், நான் ஒரே டீம். அவங்களும் யார் அப்படிங்கிறத நேரோ டவுன் பண்ணியிருக்கு. கூடிய சீக்கிரத்தில் அவரோட கைதும் இருக்கும். தேங்க்யூ. சிசிடிவி ஃபுட்டேஜஸ், சிடிஆர் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் அந்த வெஹிக்கிள் ஐடென்டிட்டி, அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் என்ன அப்படின்னாச்சுன்னா வந்து இப்போ ஈரோடு மாவட்டம் ஒரு மாவட்டம். இப்போ நீங்கள் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையும் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, ஒரு பதட்டமாக ஏற்பட்டிருக்குது. ஸோ அதனால் இல்லை அப்படிலாம் இல்லை, நான் போன ப்ரெஸ் மீட்லேயும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், தப்பு செஞ்சால் மாட்டிட்டு தான் ஆகணும்னு. ஸோ திரும்பி யாருமே தப்பு செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் பார்த்தா நமக்கு மேற்கு மண்டல நிகழ்ச்சிகள் இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் எல்லாமே 22 நைட்டு 22 நைட்டுக்கு அப்புறம் இன்றைக்கு வரைக்குமே நம்ம வந்து டோட்டல் மேற்கு மண்டலத்தில் எல்லா இடத்துலையுமே அந்த சூழ்நிலையை வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தோம். ஸோ மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சியெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு போலீஸ் ப்ரெசன்ஸ் இருந்துச்சு, எப்படி செக்கிங் இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்களே பார்த்துட்டீங்க. ஸோ நமக்கு இன்சிடென்ட் அப்படிங்கிறது இந்த ஒரு நைட் மட்டும்தான். ஸோ அதுலேயுமே இப்போ வந்து கைது ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதான். ஸோ இட் இஸ் எல்லாருக்குமே தப்பு பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவுறுத்தலும், அதே போல் வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டுறதுக்கான ஒரு டோட்டலி ஆல்மோஸ்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் ஆல்மோஸ்ட் 2000 பீப்புள் இருக்காங்க போலீஸ்மேன். நீங்கள் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் அதே மாதிரி ஒரு 1000 பேர் போட்டிருக்கு, ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் ஒரு 1000 பேர் போட்டிருக்கு. பெட்ரோல் பங்க்ஸ்க்கு அட்வைஸ் கொடுத்துருக்கு, யாருக்குமே வந்து லூஸில் பெட்ரோல் டீசல் கொடுக்கூடாதுங்கிறது. ஆல்ரெடி பெட்ரோல் பங்க்ஸ்க்கு அன்றைக்கி 22ஆம் தேதியே எல்லாருக்குமே அவங்க ஒரு ஒரு பெட்ரோல் பங்க்கும் போயிட்டு நம்ம காவல்துறையிலிருந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இன்றைக்கி டேட்டுக்கு எல்லா எக்ஸ்ப்ளோசிவ் கோடவுன்ஸு எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் விற்பாங்க அங்கே எல்லாத்தையுமே கூட சோதனை நடந்துகிட்ருக்கு. அங்கே இன்ஸ்பெக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. அங்கேருந்து எந்த விதமான லீக்கேஜஸோ பில்ஃப்ரேஜஸோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான நடவடிக்கைகளும் எடுத்துக்கிட்டு